ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆகாரம் சரி, தூக்கமும் சரி, நீரும் சரி, நமக்கு எவ்வளோ தேவைன்னு நம்ம உடம்புக்கு தெரியும், நமக்கே தெரியும். அதற்கேற்றாப்புல தான் நம்ம நீர் எடுத்துக்கணும். ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நீர் வந்து நமக்கு தேவை. இந்த 3 லிட்டர் நீரும் வந்து நம்ம நீராக தான் குடிக்கணும்னு இல்லை, நம்ம யூஸ்வலாக நம்ம எடுக்கிற அந்த உணவுகள்லேருந்தும் வந்து நமக்கு என்னென்னா நீர் வந்து கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெயிலில் நல்லா வேலை செய்கிறாங்க, இல்லை நல்லா ஸ்வெட்டிங் வர்ற மாதிரி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீராக எடுக்க வேண்டிய அவசியம் வந்து அதிகமாக இருக்கும். அதற்காக கூட வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் 5 லிட்டர் அப்படின்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த 3 லிட்டர் வரைக்கும் அளவுக்கு போகும். இல்லை நான் ஒரு க்ளோஸ்ட் இதில் ஃபுல்லாக ஏர் கண்டிஷனில் வேலை செய்கிறேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீர் எடுக்க வேண்டிய அளவு அவ்வளோ கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சைடு வியர்வை போகலைன்னா அதை யூரினா வந்து அதற்கேற்றப்பல உடல் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ரொம்ப கால்குலேட்டிவாக நீர் நிறையா குடிக்கணும் அப்படின்னு பண்ணுறப்ப அந்த கிட்னிக்குடிய ஒர்க்லோடும் வந்து கொஞ்சம் ஓவராக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். தாகம் அப்படின்னு எப்போ எடுக்குதோ அப்போ நம்ம நீர் எடுத்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா நீர் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது விளம்பரங்கள் அந்த இதிலெல்லாம் வந்து இந்த இது எடுத்துட்டா உடலை வந்து குளிர்ச்சியாய் வைக்கும் அப்படின்னு சொல்கிறது, அது முற்றிலும் வந்து ஒரு தவறான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து அந்த பாட்டிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆசிட் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், எடுக்கிற எல்லாமே வந்து அதிகமான உப்புக்கள், அதே மாதிரி அசிடிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ். பேர் தான் கூல்ட்ரிங்க்ஸ், பட் ஆனால் அது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி இப்போ நம்ம இது சொன்ன பார்த்தீங்களா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இந்த வெஜைனல் பேர்ன்ஸ், இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரோட அந்த ஆசிட் தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும், ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட்டட் ஆகிறப்ப தான் அது வெளிவரும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் வெஜைனல் பேர்ன்ஸ், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து உண்டு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி குளிர்பானங்களை எடுக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்களோட யூரினோட அந்த பிஹெச் தன்மை, அதாவது அமிலத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன அப்படின்னா அது உடலுக்கு கெட்டதை தான் விளைவிப்பிக்கும். அதே மாதிரி அதில் வந்து செயற்கையான நிரம்பிகள் இருக்குது, அதுவும் உடலுக்கு கெட்டதை தான் இது பண்ணும். ஸோ இயற்கை பானம் என்றைக்குமே வந்து இயற்கை தான் சிறந்தது, அதனால இளநீர், மோர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழங்கள், நீர் பழங்கள் என்ன இருக்கோ அந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கணும். நம்ம கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி இந்த மாதிரி இருக்கும், இந்த இது இந்த பவுடரை வந்து நம்ம போட்டு எடுத்துட்டா நம்ம வந்து உடம்பு கூலாகும். அதே மாதிரி இன்னொரு தவறான விஷயம் வந்து குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவன் வந்து யூரின் போகிறப்ப சூடாக இருக்குன்னு அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீரில் வந்து சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹீட்னஸ் இல்லாமல் போகும், பட் அது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து கெடுதலை வந்து உண்டு பண்ணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த அரிசி நீர் இருக்குது பார்த்திங்களா, அது குழந்தைகளுக்கு வந்து ஒரு 4 ml இல்லைனா ஒரு 10 ml காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த நீர் எரிச்சல்லாம் வராது குழந்தைகளுக்கு.